வெல்கம் டு மினிச்சர் குக்கிங் தமிழ் புண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. விவசாய நிலத்தை சுத்தி பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு, வாங்க எல்லாரும் போய் நிலத்தை சுத்தி பார்த்துன்னு வரலாம். பண்டு சுண்டை காணுமே, சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா? வா குக்கு, நம்ம போய் பார்க்கலாம். வாங்க நம்ம எல்லாரும் போகலாம். லாக்டவுன் ஒன்று போட்டால் தான் நம்மளால் இந்த கழனி பக்கம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியுது. நம்ம இத்தனை நாளாக வீட்டில் தான் சமைச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வண்டு சுண்டு டைரெக்டாக வந்து உட்காந்து சமைக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வா குக்கு, வாங்க போகலாம். கல் வா, காசு இருக்குது, இங்கே சமைச்சி சாப்பிடலாம். வண்டு சுண்டு ரெடி ஆகிட்டாங்களா, போய் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாமே. சரி வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு வண்டு சுண்டு சமைக்கிற இடத்துக்கு போயிடலாம். அங்கே போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்லயே ஹோம்மேட் ஜெல்லி செய்ய போறோம். ஈஸியா சைனா கிராஸ் இருந்ததுன்னா போதும், நம்ம வீட்லயே ஈஸியா ஜெல்லி செஞ்சிடலாம். நம்ம ஈஸியா எப்படி வீட்டிலே ஜெல்லி செய்ய பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைனா கிராஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம வாங்கின சைனா கிராஸ் பேக்கெட்லேயே எவ்வளோ தண்ணி மெஷர் பண்ணிட்டுன்னு போட்டிருப்பாங்க. சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 3 ஸ்பூன் போதும், எங்களுக்கு சுகர் கொஞ்சம் பிடிக்கிறதால 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் தண்ணி சூடானோடனே. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சைனா கிராஸ் லிக்விடை 3 கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். போட்ட ஜவ்வரிசிய கரெக்டாக இருக்கா, கரெக்டாக வெந்துடுச்சான்னு பார்க்கணும். ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறோம்.
நம்ம ரியலாக வாங்கிறது ஃபுட் கலர் ஆட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணாமலே செஞ்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை ஹாஃப் அன் அவர் ஃப்ரீசரில் வைக்கணும், வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க ஜவ்வரிசி அந்த பாத்திரத்தில் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஜெல்லி எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பார்த்தீங்களா, நான் சொன்னேம்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நம்ம ஹோம்மேட் வீட்டு ஹோம்மேட் ஜெல்லி செஞ்சிட்டோம். என்கிட்ட இருக்கிறது ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர் ஜெல்லி. ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், மூணு கலர்ஸ் இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த பாலில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸை கலக்க போகிறோம். ஓகே பண்ணலாம். கலர் கம்மியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்கு பார்த்தீங்களா. ஜெல்லி மட்டும் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும், அதை ரோஸ் மில்க் கூட போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்ச ரோஸ் மில்க் ஜெல்லி ரெடி. கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக ஜெல்லியை ஆட் பண்ணுறோம். நாங்கள் ஜாலியாக ஜெல்லி செஞ்சு சாப்பிட்டோம், நீங்களும் உங்கள் வீட்டில் ஜாலியாக ஜெல்லி செஞ்சு சாப்பிடுங்க. பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய், தேங்க்ஸ்.